படக்கதை பார்ப்போமா? வாருங்கள். ஒரு காட்டில் சிங்கம், புலி, மான், முயல், கரடி, வரிக்குதிரை இப்படி எல்லா விலங்குகளும் வாழ்ந்து வந்தன. அந்த காட்டில் உள்ள மரங்கள் உயரமாகவும் அடர்ந்த கிளைகளோடும் பசுமையாக காட்சியளித்தன. அந்த மரங்களில் ஏறி விலங்குகள் நன்றாக விளையாடும். அதில் உள்ள காய்கறிகள், பழங்கள் அனைத்தையும் உண்டு மகிழ்ந்து வாழ்ந்து வந்தன. அந்த காட்டில் உள்ள மரங்களுக்கு தாங்கள்தான் உயர்ந்தவர்கள், தங்களை நம்பித்தான் இந்த விலங்குகள் வாழ்ந்து வருகின்றன என்ற ஒரு எண்ணம் இருந்தது. அதனால் அந்த மரங்கள் விலங்குகளை பார்த்து, நாங்கள்தான் எல்லோருக்கும் அதிகமாக பயன்படுகிறோம், ஆகவே உங்களை விட நாங்கள்தான் உயர்ந்தவர்கள் என்று கூறி அனைத்து மரங்களும் விலங்குகளிடம் கூறி பெருமை பேசின. அதை கேட்ட சிங்கம், புலி எல்லோருக்கும் கோபம் வந்தது. உடனே அந்த சிங்கம் ஒன்று, எங்களால் தான் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கின்றீர்கள், ஆகவே நாங்கள்தான் உயர்ந்தவர்கள் என்று பதிலுக்கு பெருமை பேசி வாதாடியது. அதை கேட்ட அங்குள்ள மரங்களுக்கு கோபம் வந்துவிட்டது. உடனே யார் உயர்ந்தவர் என ஒரு போட்டி வைத்து பார்த்து விடுவோமா என்று அந்த மரங்கள் கேட்டன. உடனே அந்த சிங்கங்களும் புலிகளும், ஓகே நாங்கள் தயார், என்ன போட்டி சொல்லுங்கள் என்று கூறின. உடனே அதை கேட்ட அந்த மரங்கள், ஒரு மாதத்திற்கு அனைத்து விலங்குகளும் இந்த காட்டை விட்டு வெளியே சென்று வசிக்க வேண்டும், அப்பொழுதுதான் யார் உயர்ந்தவர் என்று உங்களுக்கு நன்றாக புரியும் என்று கூறின. அதை கேட்ட சிங்கங்களும் புலிகளும் மற்ற விலங்குகளும் சரி என்று ஒப்புக்கொண்டு, இந்த போட்டிக்கு நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் என்று கூறின. உடனே எல்லா விலங்குகளும் அந்த காட்டை விட்டு வெளியேறி மரங்களே இல்லாத பாலைவனம் நோக்கி நடந்து சென்றன. பாலைவனம் என்றாலே அங்கே மரங்களோ செடிகளோ கிழங்குகளோ அல்லது கொடிகளோ எதுவுமே இல்லாமல் இருக்கும் இல்லையா? அதனால் அங்கு போன எல்லா விலங்குகளுக்கும் அதிகமான வெப்பம் தாங்க முடியாமல் ரொம்பவும் வேதனைப்பட்டன. குளிர்ச்சியே இல்லையே, ஒரே வெப்பமாக இருக்கிறதே என்று ஒரு மான் ரொம்பவும் அதிகமாக கவலைப்பட்டது. எனக்கும் எந்த கிழங்கும் காயும் கிடைக்கவே இல்லை என்று கூறி முயலும் வேதனைப்பட்டது. எல்லா விலங்குகளுக்கும் இதே மாதிரி வெப்பமாகவும் காய்கறிகள் கிடைக்காமலும் ரொம்பவும் வேதனைப்பட்டு கொண்டிருந்த வேளையில் அந்த விலங்குகளுக்கு மேலும் ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. திடீரென ஒரு நாள் பாலைவனத்தில் வேட்டைக்காரர்கள் வந்து விலங்குகளை வேட்டையாடினர். அதை கண்டு ஒவ்வொரு விலங்குகளும் பயந்து போய், ஐயோ நாங்கள் எப்படி தப்பிப்பது என்று கதறின. ஏனென்றால் அங்கு ஒளிந்து கொள்ள எந்த ஒரு மரமோ செடியோ கொடிகளோ புதர்களோ எதுவுமே இல்லை, வெறும் மணல் பரப்பு மட்டும்தான் காட்சியளித்தது. அதனால் அந்த வேட்டைக்காரர்கள் தங்கள் கையில் கிடைத்த விலங்குகளையெல்லாம் வேட்டையாடி தூக்கி சென்றனர். வேட்டைக்காரர்களிடமிருந்து தப்பித்து வெளியேறிய மீதி விலங்குகள் எல்லாம் ஒன்று கூடின. நாம் பாதுகாப்பான காட்டை விட்டு வந்தது எவ்வளவு பெரிய தவறு, அதனால் மீண்டும் நாம் அனைவரும் காட்டுக்கே செல்வோம் என்று கூறி முடிவெடுத்தன. முடிவெடுத்து அனைத்து விலங்குகளும் காட்டை நோக்கி சென்றன. அதே நேரத்தில் காட்டிலோ விலங்குகள் இல்லாத நேரத்தில் காட்டுக்குள் புகுந்த மனிதர்கள் மரங்களை நன்றாக வெட்டி தங்களுக்கு தேவையான மரங்களை எடுத்து சென்றன. ஏனென்றால் விலங்குகள் இருந்தால் மனிதர்களுக்கு பயமாக இருக்கும் அல்லவா? ஆனால் இங்கேதான் காட்டுக்குள் எந்த ஒரு விலங்கும் இல்லையே, அதனால் மனிதர்களுக்கு பயமும் இல்லை. அதனால் எல்லா மரங்களையும் வெட்டி தங்கள் உதவிக்காக எடுத்து சென்றனர். இப்பொழுது காட்டை நோக்கி வந்த விலங்குகள் அதிர்ச்சி அடைந்தன. பாதி மரங்களை காணோம். விலங்குகள் அனைத்தும் மரங்களை பார்த்து கேட்டன,
மரங்களே, உங்களுக்கு என்ன வாயிற்று என்று கேட்டனர். நீங்கள் இல்லாத நேரத்தில் சில மரங்களை மனிதர்கள் வெட்டி எடுத்து சென்றனர் என்று கூறி மரங்கள் வேதனையுடன் தெரிவித்தனர். அதன் பிறகு அந்த மரங்கள் விலங்குகளே பாதி பேரை காணோமே என்று யோசித்தனர். அதனால் விலங்குகளை பார்த்து கேட்டனர், எங்கே உங்கள் நண்பர்களை காணோம் என்று. அந்த விலங்குகளோ பாலைவனத்தில் இருந்தபோது எங்களை சிலர் வேட்டையாடி சென்று விட்டார்கள் என்று வேதனையுடன் கூறினர். மேலும் அந்த விலங்குகள் பாலைவனத்தில் எங்களுக்கு எதுவுமே கிடைக்கவில்லை. ஒரே வெப்பமாக இருந்தது. எல்லா குளிர்ச்சியும் காய்கறிகளும் கனிகளும் காட்டில்தான் கிடைத்தது என்று கூறின. அதை கேட்ட மரங்களோ, ஆமாம் நண்பர்களே, நீங்கள் இருந்தால்தான் எங்களுக்கும் பாதுகாப்பு. சிங்கமும் புலியும் காட்டில் இருக்கும் என்று ஒரு சில மனிதர்கள் மரங்களை வெட்ட வரவே மாட்டார்கள். அதனால் நீங்கள் இருப்பதுதான் எங்களுக்கும் பாதுகாப்பு என்று கூறி தங்கள் தவறை நினைத்து வருந்தி கூறின. மேலும் இங்கு யாரும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் இல்லை, அனைவரும் சமமானவர்களே. எல்லோரும் ஒற்றுமையாக வாழ்வோம். சண்டை போடாமல் வாழ்ந்து ஒற்றுமையை நிலைநாட்டுவோம். காட்டையும் வளமாக்குவோம் என்று கூறி அனைவரும் முடிவெடுத்தனர். இந்த கதையின் மூலம் ஒரு நீதி கருத்து நமக்கு கூறப்படுகிறது. ஒற்றுமையே வலிமை. அனைவரும் சண்டையிடாமல் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். யார் உயர்ந்தவர் யார் தாழ்ந்தவர் என்று சண்டை போடக்கூடாது. அனைவரும் ஒன்றுதான் என்ற நினைப்பு அனைவருக்கும் வர வேண்டும். இந்த உலகத்தில் ஒருவரை ஒருவர் சார்ந்துதான் நாம் வாழ முடியும் என்பதை உணர வேண்டும். இந்த கதை உங்களுக்கு பிடித்துள்ளதா? மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.